இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் கல்லாபுரம். இன்னைக்கு நம்ம இந்த ஊரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு உடுமல்பேட் ஃப்ராக்ஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடுமல்பேட்லேருந்து பழனி போகிற ரோட்டில், உடுமல்பேட்லேருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க கல்லாபுரம் அப்படிங்கிற வில்லேஜில் தான் இருக்கிறோம். நம்ம பிஸியாக ஓடிட்டு இருந்த காலத்தில், போதும் நீ பிஸியாக ஓடுந்தனா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு கோவிட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அந்த கோவிட்னால 1 இயராக நம்ம வீட்லேயே பார்த்தவங்களையே பார்த்து, இங்கே வெளியே போக முடியாமல், தியேட்டர் போக முடியாமல், ஒரு ரிலாக்ஸேஷன் இல்லாமல் 1 இயராக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃபார் ஹோம் அப்படிங்கிற பாலிசி கீழே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு ரிலாக்ஸேஷன் வேணும்ப்பா, நான் ரிலாக்ஸ் ஆகணும், பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கல்லாபுரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உடுமல்பேட் பீப்புளெல்லாம் ஆப்வியஸ்லி வந்து கிஃப்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்படிலாம் சொல்கிறேன், கல்லாபுரத்தில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஸோ கல்லாபுரத்தில் நம்ம பார்த்தாலே தெரியும், அவ்வளோ க்ரீனரி, க்ரீனிஷ் நேச்சர் அப்படி இருக்கும். ஸோ நம்மளுக்கு பார்க்குறதுக்கே வந்து கண்குள்ளா காட்சியாக இருக்கும். அப்படியே வந்து நம்ம ஸ்கெட்சில் தீட்டி வச்ச மாதிரி அந்த எல்லாமே, அந்த க்ரீனரி, அந்த வயல்வெளிகள் எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்காக என்ன காரணம், இந்த சம்மர்லேயும் இவ்வளோ ஒரு க்ரீனரியாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அமராவதி ரிவர். ஸோ அந்த அமராவதி டேம்லேருந்து வெறும் 3 கிலோமீட்டரில் தான் கல்லாபுரம் இருக்குது. ஸோ அந்த ரிவர்னால தான் வந்து அங்கே இருக்க வயல்வெளிகள் எல்லாமே அவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா அதை கல்லாபுரம் பிரிட்ஜ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ அந்த கல்லாபுரம் பிரிட்ஜை தாண்டி தான் நம்ம கல்லாபுரத்துக்கே போகணும். ஸோ அங்கெல்லாம் என்ன, இந்த பச்சை பசைகளுக்கு என்ன காரணம், அப்படி என்ன அவ்வளோ பச்சையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நெல் வயல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தமிழ்நாட்டில் பேடி கல்டிவேஷன் அப்படிங்கிறதே ரொம்ப ஃபேமஸ் ஆனது. தமிழ்நாட்டில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேடி, லைக் சம்பா, சீரக சம்பா, கருடன் சம்பா, கவினி, மட்டை, கட்டியானம், அதோட சப் வெரைட்டிஸ் கூட, சப் வெரைட்டிஸான சாலை, சலக்குள்ளு, துண்டு, கழுசரு, பொன்னி நல்லு அப்படிங்கிற நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம கல்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம். இது இப்போ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ க்ரீனரியாக இருக்குது, பட் அட் த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறாட்டி அவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. ஆனாலும் அது எண்டிங் ஸ்டேஜில் இருந்தாலும் கூடவே அது பார்க்குறக்கு அவ்வளோ மணிமணியாக, முத்து முத்தாக அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இத்தனை வெரைட்டிஸ் நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுறாங்க, ஆனால் கல்லாபுரத்தில் என்ன வெரைட்டிஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே இது மட்டும்தான் ஃபேமஸாக, இதுக்காக நீ என்னை வந்து கல்லாபுரம் வரைக்கும் போய் நான் ரிலாக்ஸ் பண்ண சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி நாட். ஸோ இது மட்டும் இல்லைங்க, நிறையா ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது. ஸோ அட் டைம்ஸ் 2-3 ஷூட்ஸ் கூட இங்கே நடக்கும். இது வந்து ஸோ இது என்னென்னு சொல்லலாம், ஒரு பிஸியான, வாண்டடான வில்லேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒரு வாண்டடான வில்லேஜாக இருக்குது. ஸோ உடுமல்பேட் பீப்புளுக்கெல்லாம் எனக்கு எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் அந்த கொரோனா சமயத்தில் அட் த சேம் டைம் சேஃப்டியாகவும் இருக்கணும், செலவும் ஆகக்கூடாது, நிறைய ரிலாக்ஸும் ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு சான்ஸாக இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்னால இருக்கிறதுனால சில டைம் போன சினிமா ஷூட்ஸ், சில ஹீரோ ஹீரோயின்ஸ் பார்க்குறதுக்கு கூட, பிக் பர்சனாலிட்டிஸ் பார்க்குறது கூட நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த கொரோனானால எல்லா பேர்ஸ் எல்லாமே க்ளோஸாக இருக்கிறனாட்டி, வி கேன் யூஸ் ஃபார் நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், ஒரு மேரேஜ் ஃபோட்டோ ஷூட், ஒரு ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங் ஷூட் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து ஆன் தி வே நம்ம போகும்போதே பார்க்கலாம், பழனி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான இடம். ஸோ கேரளாவிலேருந்து நிறையா வந்து பழனிக்கு விசிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகிறத பார்க்க நம்ம ஜஸ்ட் ரோட்டில் பாஸ் ஆகும்போதே பார்க்கலாம். ஸோ அவ்வளோ பெரிய ஃபேமஸான ஊர் வந்து கல்லாபுரம். இங்கே இருக்க மனுஷங்க எப்படி இல்லை, இந்த க்ரீனரி பச்சை மட்டும்தானா, ஷூட்டிங் ஸ்பாட் மட்டும்தானா, மனுஷங்க வந்து அவ்வளோ ஸ்வீட் இல்லையா அப்படின்னு கேட்டால், ஆப்வியஸ்லி நாட். ஊருக்கே சோடு போடும் உழவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஊருக்கே சோடு போடுறவங்க அப்படின்னா, இங்கே எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது, இந்த கல்லாபுரம் எவ்வளோ பெரிய சொத்துக்களை கொண்டு இருக்கோ அதே மாதிரி அந்த மனுஷங்க அன்பு அப்படிங்கிற சொத்தை நிறைய 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 வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பீப்புள்ஸ் இங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. கல்லாபுரம் அப்படிங்கிறது உடுமல்பேட் மக்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட். ஸோ எக்ஸ்பென்சிவ் இல்லாமல் இந்த கொரோனா சமயத்தில் நான் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜஸ்ட் 18 கிலோமீட்டர்ஸ், ஒரு சண்டே ஒரு ஹாஃப் டே எடுக்கும். அது அவ்வளோ பெரிய சான்ஸ் நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. வி ஹாவ் டு யூஸ் இட். தேங்க்யூ.